ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் பல் கூச்சம். எப்போ பாரு வந்து எதை சாப்பிட்டாலும் பல் கூசுது, டீ குடித்தாலும் பல் கூசுது, சோறு சாப்பிட்டாலும் பல் கூசுதுன்னுவாங்க. ஏன்னா அந்த சத்துக்கள் குறைபாடு இருக்கும், பல்லில் வந்து புடிப்புத்தன்மை குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி இருக்கிற பற்பசைகள் எல்லாமே பல்லை நொறுக்கிட்டு வந்துடும். நீங்கள் வெளிநாட்டு பல்புடி பற்பசை நீங்கள் பயன்படுத்த பல் உடஞ்சி தூள் தூளாக விழுதும், பல் பளிச்சுன்னு காட்டுவாங்க, ஆனால் பல் எல்லாம் நொறுங்கிரும். வெளிநாட்டு பற்பசைகளை அனைத்தும் பல்லை நொறுக்கக்கூடியது. பல்லை வந்து கூச்சமோ இல்லை எதுவெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் முக்கியமான வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தில் கடுக்காய். கடுக்காய் பொடி வச்சு பல் வளர்க்கணவங்களுக்கு பல் ஆடவும் செய்யாது, கூசவும் செய்யாது. நிறைய பேர் பார்க்கலாம், கடுக்காய் பொடி வச்சு பல் வளர்க்கினா மலச்சிக்கல் இருக்காது, கடுக்காய் பொடி வச்சு பல் வளர்க்கினா கண் பார்வை நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கிராம்பு, பல் இடுக்குகளில் இருக்கிற பூச்சி புழு கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை பூரா கொண்டு வெளியேற்றிடும். அந்த பல்லில் இருக்கிற வலியை போக்கக்கூடியது. அப்போ அந்த பூச்சிகள் இறந்துருச்சுனாலே நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதோடு சேர்த்து கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணியை காலையில் பல் வளர்க்குனீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு பகலில் நட்சத்திரம் தெரிகிற அளவுக்கு கண் பார்வை கூட்டக்கூடியது. பல்லில் இருக்கிற கரைகளை எடுக்கிறது கரிசலாங்கண்ணி. ஆனால் மென்னம்னா ஒரு கரு நீளத்தில் சாறு வரும், ஆனால் பல்லை வந்து நல்ல வெள்ளையாக வந்து வைக்கக்கூடியது. இதோடு சேர்த்து நம்ம கடல் உப்பு, கல் உப்பு. இந்த கல் உப்பை பயன்படுத்தும் பொழுது அந்த பல் இடுக்குகளில் இருக்கிற கசடுகள், தேவையில்லாத கிருமிகள் எல்லாமே அந்த உப்புக்கு வந்து வெளியில் வந்துடும். அதனால தான் அந்த கல் உப்பை பயன்படுத்தும். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். பல் கூச்சம், பல் கூச்சம் ஏன் வருதுனாக்கா, நிறைய பேர் பழக்கத்தில் வந்து அதிக சூடாக சாப்பிடுவாங்க. அதிக சூடாக சாப்பிட்டாலும் அந்த பல் வேர்கள் வந்து ரொம்ப வந்து மெல்லிசு பட்டுரும், அதுக்கு வந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அரணை வீங்கிக்கிறோம், அந்த பல் வேர்லேருந்து அரணை வீங்கிக்கிறோம், எழுறு வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். எழுறுனாக்கா அந்த பல்லினுடைய ஒட்டி இருக்கிற சதை வந்து வீங்கிக்கிறோம், வேருக்கு போகிற அந்த நரம்புகள் வந்து தடிமனாக வந்து வீக்கமாக வீங்கிக்கிறோம், உள்ளுக்கு சீல் பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து அதை குத்தி எடுத்தால் தான், அல்லது வந்து அதுக்கு மருந்து இது உப்பு தண்ணி இந்த கடுக்காய் இந்த மாதிரி நம்ம பொடியில் போட்டு கொப்பளிச்சோம்னாக்கா அந்த இது சரியாகும். இந்த அதிக சூடாகவும் சாப்பிடக்கூடாது, அதிக குளிர்ச்சியான பொருள்களும் சாப்பிடக்கூடாது. நம்ம பல்லுக்கு வந்து எப்போவுமே வந்து நல்ல இதமான சூடாக இருக்கணும், அல்லது வெது வெதுன்ற மாதிரி இருக்கிற பொருள்களை தான் வந்து சாப்பிடணும். அதிக சூடும் இருக்கக்கூடாது, அதிக ஜில்னஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி ஐஸ் தண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அப்படியே குடிப்பாங்க. அப்படி குடித்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து தொண்டை குரல் வலை வந்து கெட்டு போயிடும், குரல் வளம் கெட்டு போயிடும், அந்த பல் இனாமெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து பல் விழுந்துடும், அவங்களுக்கு உடஞ்சிரும். இதெல்லாம் வந்து தெரியாது. நிறைய பேர் வந்து அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பழக்கத்தை மாற்றிக்கங்க. பல் கூச்சம் வந்துருச்சுனாக்கா நம்ம பற்பசைகள் வச்சு விளக்குறத வந்து குறைச்சிக்கிறணும். இயற்கையிலேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 60 வயசு 80 வயசு வரைக்கும் உள்ள நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பூச்சி இல்லாமல் சாக வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து அரிசி பருப்பு வகைகள்லாம் பச்சையாக வறுத்தது, பட்டாணி அந்த மாதிரி பொருள்கள்லாம் கடுக்குன்னு மெண்டு சாப்பிடுவாங்க. இப்போ மெண்டு சாப்பிட்ற பழக்கங்களும் வந்து பழங்களோ ஏதோ வந்து வெட்டி போட்டு சாப்பிடாமல் கடித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த முன்னாடி பல்லெல்லாம் எத்திக்கிட்டு வர்றதெல்லாம் பல் வராது. கடித்து சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை. இப்போ பல் கூச்சத்தை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கல்லுப்பு, கல்லுப்பு எடுத்து கொஞ்சமாக நம்ம இடிச்சுக்கிறோம். கிராம்பு பொடி வந்து காரத்தன்மை உள்ளது, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடுக்காய் பொடி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுக்காய் பொடியாக வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இடித்து எடுக்கிறது கஷ்டம். பல் குச்சத்தை போக்கக்கூடியதும் பல்ல பளிச்சுன்னு வெள்ளையாக காரம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எடுக்கக்கூடியது வந்து இது கரிசலாங்கண்ணி. எண்ணெல் காய்ச்சல் காயை போட்டு அதை வந்து நல்லா இடித்து சளிச்சு பொடியாக வச்சுருக்குறோம். கரிசலாங்கண்ணி பொடி இது நிறையா சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கல்லுப்பை நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இது கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். அதிகமாக சேர்த்திங்கனாக்கா பல் விளக்குறப்போ நம்மளுக்கு வந்து வாமிட் வந்துடும். அந்த இதனால
ரெண்டே ரெண்டு சிட்டிகை போட்டால் போதுமானது. இடித்து பொடியாக வச்சுருக்குறோம். உப்பு, கல், கல்லுப்பு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த பல்லு பொடியிலேருந்து நீங்கள் பொடியை எடுத்து தினமும் நீங்கள் விளக்கிட்டு வந்தீங்கனாலுமே போதுமானது. கூச்சம் இருக்காது, அந்த சொத்தப்பல் இருக்காது, பூச்சிக்கடி இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது, தொண்டையில் வர்ற அந்த சளி அதெல்லாம் எடுத்துரும். உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். குரல் வளமும் கண்ணீர் இருக்கும், பார்வை நல்லாயிருக்கும், முடியும் அதிகமாக வளரும். ஏன்னா நம்ம வெறு வயிற்றில் இருக்கிறப்போ குடல் சுத்தம், உடல் சுத்தம், ரத்தோட்டத்தை சீராக்கி நல்ல பளிச்சுன்னு ஒரு ரத்தோட்டம், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி மலம் கழிச்சிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்துடும். வெறும் வயிற்றில் இந்த இதை எடுத்து நம்ம ஒரு ரெண்டு சிட்டிகை எடுத்து போட்டு நீங்கள் கையில் விளக்குனீங்கனால, இந்த ஆள்காட்டி விரலை விளக்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து இது ஒரு ஆசனம், நல்லா உங்களுக்கு மோசன் ஃப்ரீயாக போயிடும். இதெல்லாம் வந்து பெரியவங்க முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இத்தனை விரலு, அஞ்சு விரலை, வேறு விரலையெல்லாம் விளக்காமல் இந்த விரலில் மட்டும் நம்ம பல்லு விளக்குறோம். அதே நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ்ஸில் கூட எடுத்து நீங்கள் தொட்டு விளக்குனீங்கன்னா இந்த விரலை அழுத்தி பிடிச்சி விளக்கி பாருங்கள். அதை நீங்கள் பழக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மோசன் ஃப்ரீயாக போயிடும். பல் கூச்சம், பல் ஈர் வலி, அந்த பூச்சி இது கடுகடுப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாக போயிடும். பல்லில் இடுக்குகளில் காரம் இருக்கிறத வந்து அந்த கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துரும். உப்பு வந்து அதிகம் சேர்க்காதீங்க, ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் சேர்த்தா போதுமானது. இந்த மாதிரி நிறையா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தைங்களாக்கும் பல் விளக்குங்க, பெரியவங்களாக இருந்தாலும் விளக்குங்க. கையிலையும் விளக்கலாம், ப்ரெஸ் வச்சும் விளக்கிக்கிறலாம். உங்களுக்கு இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பல் குச்சத்தை எளிதில் போக்கக்கூடியது இந்த நம்ம இயற்கையிலேயே பல் விளக்குற பல் பொடியே. பல் கூச்சம், பல் கூச்சம் வந்துச்சுனாலே சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, டீ குடித்தாலோ அல்லது காப்பி குடித்தாலோ பல்லெல்லாம் கூசும், அவங்களால சாப்பிட முடியாது. சூடாகவும் சாப்பிட முடியாது, விறுவிறுன்னு இருக்கும்போதும் சாப்பிட முடியாது. அவங்களுக்கு முக்கியமாக வந்து கடுக்கா, கிராம்பு, கரிசலாங்கண்ணி அதோடு சேர்த்து உப்பு சேர்த்துருக்கோம். இதை வந்து கரிசலாங்கண்ணியை நிழல் காய்ச்சல் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து எடுத்து நீங்கள் காலையில் 6 மணிக்கு பல் விளக்கிட்டு வாய் கொப்பளிக்கக்கூடாது. நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்க, 8:30 to 9 அது வரைக்கும் வாயில் அது இருக்கணும். அதுக்கப்புறம் போய் தண்ணியை ஊற்றி வாயை கொப்பளிச்சு துப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் கல் எடுத்து மென்னா கூட கல் கூசாது. எப்படி கீழே இருக்க கல் எடுத்து போட்டு வாயில் போட்டு நறுக்கு நறுக்குன்னு மென்னா கூட பல் கூசாது. அந்த அளவுக்கு பல் வந்து நல்ல உறுதி வந்துடும். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக இதனுடைய தன்மையை கொண்டு வந்துடும். இந்த கடுக்கா பொடியும் கிராம்பும் கரிசலாங்கண்ணி பொடியும் ரொம்ப அற்புதமாக அந்த கூச்சத்தை உடனே எடுக்கக்கூடியது. ஆனால் காலையில் விளக்கிட்டு குறைஞ்சது 2 மணி நேரமாவது அது வாயில் விட்டுருந்தோம், அப்போ வாயில் இருக்கிற தேவையில்லாத கிருமிகள் பூச்சிகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ஏன்னா கிராம்பு சேர்த்துருக்கோமா, அது அதனுடைய காரத்தனை போய் எல்லாத்தையும் கொண்டு உப்பு போட்டிருக்கிறதால கசடுகள் எல்லாமே வெளியே வந்துடும். உப்பு அதிகம் சேர்த்துட்டோம்னா பல் விளக்கும் போது வாந்திக்கு வந்துடும். அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். வாய் கொப்பளிக்கும் போது வாயில் இருக்கிற கசடுகள் முழுவதும் வெளியே வந்துடும், வாயில் இருக்கிற துர்நாற்றங்கள் எல்லாம் போயிடும், பல் கூச்சமும் போயிடும். அதனால் ரொம்ப அற்புதமான மருந்து, இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.